இங்கிலாந்து நாட்டில் உள்ள வடக்கு யார்சில் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்டெப்னி டெய்லர் 33 வயதான இவர் தன்னுடைய ஆண் அன்பருடன் சேர்ந்து வாழ்ந்த போது பிராங்க்லின் என்ற மகன் பிறந்தார். இவருக்கு 4 வயதாகும் நிலையில் டெய்லருக்கு அவருடைய வாழ்க்கை துணைவராக வாழ்ந்து வந்த நண்பருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் உறவில் விரிசல் இருந்தது. தனியாக வாழ்ந்து வரும் சூழலில் 2வதாக குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பினார். ஆனால் அவர் இன்னொரு நபரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க விரும்பவில்லை. செயற்கை கருவூட்டல் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள நினைத்தாலும் 2 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக செலவாகும் நிலை இருந்தது. இதனால் குழந்தை பெற்றுக்கொள்ள மாற்று வழி ஏதேனும் உள்ளதா என்று இணையத்தில் தேடிய போது விந்தணுக்கள் பெற செயலி ஒன்று இருப்பதை கண்டுபிடித்தார். ஜஸ்ட் பேபி எனும் அந்த செயலி மூலம் டெய்லருக்கு விந்தணு கொடையாளர் கிடைத்தார். சில வாரங்களுக்கு பிறகு டெய்லரின் வீட்டிற்கு வந்து விந்தணுக்களை ஒப்படைத்தார் அந்த கொடையாளர். இந்த நிகழ்வு கடந்த 2020 ஜனவரியில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கருவுறுதல் கருவியை ஆன்லைனில் ஆர்டர் செய்த டெய்லர் யூடியூப் மூலம் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொண்டு கொடையாக பெற்றுக்கொண்ட விந்தணுக்களை தன்னுடைய உடலில் சேர்த்துக் கொண்டார். பின்னர் சில வாரங்களுக்கு பிறகு கர்ப்பம் தரித்து அவருக்கு கடந்த ஆண்டு அக்டோபரில் அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தற்போது ஈடன் எனும் பெயரில் வாழ்ந்து வருகிறது. தன்னுடைய மகன் பிராங்க்லின் தனியாக வளர்வதை விரும்பாததால் இந்த முடிவை எடுத்ததாக ஊடகங்களில் அவர் கூறியுள்ளார். மேலும் குழந்தைக்காக இன்னொருவரை தேடாமல் புதுமையான முயற்சி மேற்கொண்டதற்காக குடும்பத்தினர் அவரை பாராட்டியுள்ளனர். குழந்தை பிறந்து ஏறத்தாழ ஓராண்டிற்கு பிறகு இந்த நிகழ்வு வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் சமூக வலைத்தளத்தில் வைரலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.